பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல இந்த தொலைக்காட்சியில் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு தருணத்திற்காய், நல்ல சுகபலத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று என்னாலும் உங்களுக்காய் என் ஜெபங்களிலே நான் நினைவு கூறுவது உண்மை. தேவனும் அறிவார். எனக்கு அன்பாவுடைய அன்றைக்கு ஒரு சகோதரி என்னிடத்தில் கேட்டீர்கள், உங்கள் பெயர், விலாசம், உங்கள் ஊர், தெரு எல்லாமே சொன்னீங்க. ஆனால் நான் உங்களுக்கு பதில் மாத்திரம் சொல்லுகிறேன், உங்கள் பெயரையோ விலாசத்தையோ சொல்லுவது தொலைக்காட்சியில் பேசுகிறதற்கு சரியாய் வராது. காரணம், பெயர் பிரஸ்தாபம் என்பது தொலைக்காட்சியில் யாரையும் குறித்து சொல்லவே கூடாது. எந்த காரியத்தை சொன்னாலும் ஐயா நாம் பெயர் இல்லாமல் கட்டாயம் சொல்ல வேண்டும். ஏன்னா அவர்களுடைய காரியங்களை சொல்லும்போது சில நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். ஆகையினாலே பெயர் பிரஸ்தாபம் என்பது நல்லதல்ல. நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று, என்ன கேள்வி கேட்டீங்க? எனக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார், அது நிறைவேறுமா என்று கேட்டீர்கள். நானும் என்ன தரிசனம் என்று கேட்டேன், எதிர்காலத்தில் என் பிள்ளைகள் நல்ல ஒரு ஊழியம் செய்வதற்கு வருவார்கள் போல நான் கண்டேன். அவர்களெல்லாம் சபையிலே நிற்கவும் நல்ல தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது போல நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நம்ம பிள்ளைகளா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு முழித்தேன். அந்த தரிசனம் எனக்கு அதிகாலையில் கூட பல கேள்விகளை எழுப்பியது. என் பிள்ளைங்க வந்துடுவாங்களா, என் பிள்ளைங்க அப்படி ஒரு காலம் வருமா என்றெல்லாம் கேள்விகளை கேட்டீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தரிசனங்கள் ஒருபோதும் மாறிப்போவதே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். நாம் அதை நம்பி காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் உடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, தேடி கையிலே எடுத்துக்கொண்டு ஆபுவுக்கு 2:3 நீங்கள் முடிந்தால் உங்கள் வேதாகமத்தில் எல்லாரும் எடுத்து திருப்பி கையிலே வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைத்து கொள்கிற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பாடுமா, அல்லேலூயா. கர்த்தாமி உம்மது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன்யா, கொடியே நோம்பவன்யா. கர்த்தாமி உம்மது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன்யா, கொடியே நோம்பவன்யா. தங்கி வாழ்வு
எல்லோரும் பேசுவவரே. கர்த்தாவே உம்மந்தே கூடாரத்தில் தங்கி வாழ்வியா. இந்த நல்ல காலையில எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உடைய வேதாகமத்தை திறந்தவர்கள். இங்கேயும் வாசிக்க சொல்லுகிறேன், நீங்களும் சேர்ந்து என்னோடு உங்கள் வேதாகமத்தை ஃபாலோ பண்ணி வரணும். ஆபகுக் 2:3. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். நல்ல கவனிங்க. முடிவில தான் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. அருமையான ஒரு வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. சில தரிசனங்கள் எல்லாம் யோவானுக்கு காட்டினவைகள் என்றைக்கோ காண்பித்தவைகள். ஆனால் இன்றைக்கு உங்கள் காலத்திலையும் என் காலத்திலையும் உங்கள் பிள்ளை காலத்திலையும் நிறைவேறி வருகிறதை பார்க்கிறோம். உதாரணமாய் ஒன்றை உங்களுக்கு சொல்லுவேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 13:15 கொஞ்சம் வாசிக்க கேட்போம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோ பெரியோ ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதின் நாமத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. பாக்குறீங்க, www. போட்டு நீங்க உங்க கூகுள் பேல அல்லது போன் பேல டீ கடைக்கு போனா கூட ஐயா நீங்கள் எதுவும் வாங்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு வீட்டில இருந்தே எல்லா காரியம் பார்க்குற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் இது யோவானுக்கு கிடைத்த தரிசனம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து சொல்லுகிறது, கொள்ளவும் முடியாது, வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை இன்னைக்கு பாருங்க நீங்க www. சுத்தி பார்த்தா 666. இது இல்லாம இன்னைக்கு எந்த மனுஷனும் இல்ல. முக்காவாசி பேர் இதுக்குள்ளதான் என்ன செய்யறாங்க, விழுந்து கிடக்குறாங்க. இன்றைக்கி எல்லாரும் அதைத்தான் வைத்திருக்கிறோம். அது வழியாக தான் எல்லா காரியமும் செய்ய முடியுது. எங்கோ இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். எங்கேயோ இருக்கிறவருக்கு ஒரு செகண்டில் நம்மகிட்ட இருக்கிற பணத்தை அவங்களுக்கு அனுப்பலாம், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நம்ம வாங்கலாம், விற்கலாம், கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த இலக்கம் முக்கியம். இது எப்போ காண்பித்த தரிசனம்? யோவான் எங்கே இருந்தார்? பத்மோ தீவிலே. நாம் கூட பாடுறோம், பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் வேலையிலே, வாரும் வேலையிலே
இந்த பத்மோத்தீவுல கொண்டு போகப்பட்டிருந்தான். வாசிங்க முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அப்ப அவர் எங்க இருந்தாரு? பத்மோத்தீவுல சிறையில் இருக்கும் போதுதான் கர்த்தர் அவருக்கு என்ன செய்தார்? தரிசனத்தை காண்பித்தார். ஆனா எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. நான் பிறக்கும் போது இந்த கம்ப்யூட்டர் கிடையாது, நான் படிக்கும் போது இந்த கம்ப்யூட்டர் கிடையாது. ஏன்னா அன்னைக்கெல்லாம் அந்த கம்ப்யூட்டர் தேடலை, தெரியல. எனக்கு தெரிய நான் கிட்டத்தட்ட 86 வரைக்கும் கல்லூரி படிக்கிற வரைக்கும் எனக்கு கம்ப்யூட்டர் வச்சுருந்தா நான் பார்த்ததில்லை, யாரும் வச்சுருந்தோம் பார்க்கல. அதுக்கு பின்னாடி தான் வந்தது. இன்னைக்கு எந்த இடத்துல இல்லை சொல்லுங்க? யார் வீட்டில் இல்லை? எல்லா வீட்லேயும் இருக்குது, எல்லார் கையிலையும் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். www.  போட்டு அடித்தா நீங்கள் எதையும் பார்க்கலாம், எதையும் கேட்கலாம். ஆனால் இது தரிசனம். அன்றைக்கு யோவான் சொன்னான், இது இல்லாமல் எவனும் கொள்ளவும் முடியாது, வாங்கவும் விடியாது, விற்கவும் முடியாது. அது யார் யாருக்கு? அடிமைகள், ஐஸ்வர்யவான்கள். அங்க ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கார். யார் யாரு? சிறியோர், பெரியோர். சின்ன பிள்ளைய கூட இன்னைக்கு கையில் நினைஞ்சிருக்கு. என்கிட்ட நெட் இருக்கு தெரியுமா? பிள்ளைய கூட போன் போட்டால் தான் இன்னைக்கு விளையாடுது. பொம்மை வேண்டியது இல்லை, பிள்ளைக்கு என்ன போதும்? போன் போதும். போன்லயே எல்லா பொம்மையும், வராத பொம்மையெல்லாம் வந்துடும். ஏன்னா சில பொம்மைகள் நீ பேசினா திரும்பி பேசுகிற பொம்மைகள் கூட ஃபோனில் இருக்குது. டாக்கிங் டாம் என்று சொல்லுகிறோம். நாம் பேசுனா அது என்ன செய்யும்? திருப்பி அப்படியே சொல்லும். முந்தி காலத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம், சொல்லி கொடுத்த சொல்லுதோ சொல்லுமா கிளிப்புள்ளோம். இப்போ கிளிப்புள்ள வேண்டியதில்லை, ஃபோன் பிள்ளை போதும். பக்கத்தில் எதை சொன்னாலும் அப்படியே திருப்பி என்ன செய்யும்? காமிக்கும். அதை வச்சு நாள் கணக்கில் நேரம் தெரியாமல் இன்னைக்கு உட்கார்ந்திருந்து தன் வாழ்க்கையை சீர்கொடுத்து கொண்டவர்களும் உண்டு, உண்மைதான். ஆனால் தரிசனங்கள் இது யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது நீயும் பிறந்திருக்க மாட்டேங்க, நானும் பிறந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு இதை சொல்லும் போது வலது கையில் முத்திரை வரப்போதா, இடது கையில் முத்திரை வரப்போதா, நெத்தியில் வைக்க போகிறாங்களா, எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிருப்போம். உன்னை தெரிஞ்சுக்கங்க, தரிசனங்கள் ஒரு நாளும் மாறவே மாறாது. ஏன்னா தேவன் பொய் சொல்லுவதற்கு ஒரு மனிதனும் கிடையாது. என்னாகும் 23:19 வாசிக்கிறோம், தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. நிச்சயமா உங்களுக்கு அந்த கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றியே தீருவார். நீங்க நினைக்கலாம் ஒருவேளை தரிசனம் நடக்குமா நடக்குமா நடக்குமா. நமக்கு எப்போவுமே சந்தேகம் தான் பெரிய ஆட்கொண்டிருக்கிறது. இந்த தேகத்தில் சந்தேகம் இருக்கிற வரைக்கும் நம்ம விசுவாசத்தை பற்றி கொள்ள முடியாது. நாம் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். எந்த மனுஷனுக்கும் சந்தேகம் வருது. சீஷர்களோடு இயேசு இருந்தார் படகில். மார்க்கு 4:38 பார்க்கிறோம் அவர் எங்கே இருந்தார். படகினுடைய பின்னணியத்தில் வாசிங்க, மார்க்கு 4:38 வசனத்தை பாருங்க. இயேசுவை படகின் பின்னணியத்தில் தான் வச்சிருந்தாங்க, வேற எங்கோ இல்லை, அவர் தூரத்தில் இருக்கல. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார்னு உடனே இயேசு தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அவர் காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. சற்று இவருடைய விசுவாசத்தை பரிட்சவாக்க படுத்திருந்தார், அவ்வளவுதான். உடனே காற்று என்ன செய்தது? கொந்தளித்தது. பின்னணியத்தில் படுத்திருந்தார், வாசிங்க, படுத்திருந்தார்.
அவர்கள் அவரை எழுப்பி போதகரே போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். சரி, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி சீஷர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். நமக்குள்ள சில நேரத்தில் விசுவாசம் போயிருது. தரிசனம் என்பது ஆண்டவர் கொடுத்தார்னா நிச்சயமா அதை என்ன செய்வார், நிறைவேற்றுவார். யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்க தாத்தாவுக்கும் தெரியாது, என் தாத்தாவுக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு தெரியாத ஒருத்தர் இருக்க முடியுமா? இன்னைக்கு யாராவது என் கையில் போன் நெட்டெல்லாம் கிடையாது சொல்ல முடியுமா? ஏதோ அந்த காலத்து ஆட்கள் ஒன்று ரெண்டு பேர் பட்டன் ஃபோன் வச்சுருக்கீங்களோ இல்லமோ, மீதி எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன், அதில் நெட்டு, அதுவும் கமாண்ட் கொடுத்தா போதும், ஹாய் கூகுள் அப்படின்னு கூப்பிட்டா கூப்பிடும், உடனே பதில் சொல்லும், இந்த நம்பர் வேணும் நம்பரை சொன்னேன்னா அதே டயல் பண்ணி கொடுத்துரும். நீ டயல் பண்ணக்கூட வேண்டியதில்லை, விரலுக்கு கூட வேலை இல்லாத அளவுக்கு இன்னைக்கு முன்னேறி வந்திருக்கிறது நினைக்கிறோம். ஆனால் யோவான் அதை சொன்னான், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர், அங்கே ஒரு லிஸ்டே கொடுத்துருக்கார், அடிமைகள் சுயாதீனர், எல்லாரும் இதைத்தான் என்ன செய்யணும், வச்சு ஆகணும், வேற வழியே கிடையாது. இன்னைக்கு கொத்தனார் வேலை பார்க்குறவனுக்கு செக்கு போட்டு தான் கொடுக்குறாங்க, கூகுள் பே இருக்கான்னு கேட்குறாங்க. ஒரு டீ கடைக்கு போனீங்கன்னா ஒரு டீ குடித்தா உடனே கூகுள் பே அங்கேருந்து சொல்லும், 25 ருபீஸ் பெய்டு அப்படிங்க. இது என்றைக்கு நடந்தது? யோவான் காலத்தில். அவன் சிறையில் வைக்கப்பட்டு பத்மோத்தீவில் வைக்கப்பட்டு கொதிக்கிற எண்ணெயிலும் இயேசுவே தெய்வம் என்று சொன்ன காலத்தில் அவனுக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனம். அன்னைக்கு இருந்த எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்க தரிசனம்லாம் நிறைவேற போதா, இவன் தரிசனம்லாம் நிறைவேறிட போதா சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நீயும் நானும் வாசிக்கிறோம், அது இல்லாமல் ஒருத்தரும் லிஸ்டே இருக்கு, ஐஸ்வர்யவானோ தரித்திரனோ அடிமையோ சுயாதீனனோ பெரியவரோ சிறியவரோ, அது இல்லாமல் கொள்ளவும் முடியாது விற்கவும் முடியாது. அந்த லக்கத்தினுடைய இலக்கம் மனுஷ இலக்கத்திலே 666. என கண்வாளர் இன்னைக்கு பாருங்க, உங்க கையில வேணாம், பையில எப்பவும் வச்சிருக்கணும், என்னது, ஆதார். இந்த ஆதார் அடிச்சிங்கன்னா உங்களுடைய ஹிஸ்டரி பூரா என்ன செஞ்சிடும், நெட்ல கம்ப்யூட்டர்ல சொல்லிடும், எங்க எங்க வச்சிருக்க, என்னென்ன வச்சிருக்க, ஏதாவது இருக்கு, எல்லாம். ஒரு மனுஷனை அப்படியே கணப்பாக்குறதுக்கு ஆதார் ஒன்று போதும், அந்த அளவுக்கு வந்துருச்சு. இதே இன்னொரு காலம் வரப்போகுது, ஒரு முத்திரை பதிக்கப்படும், அந்த முத்திரை இல்லாதவன் ஒன்றும் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது, அதை எங்கே வைக்கிறதா இன்னும் முடிவு இல்லாமல் இருக்கு. நாம் நினைக்கலாம் தரிசனங்கள் நிறைவேறுமா, கட்டாயம் நிறைவேறும். நீங்கள் கேட்டது அதுதான், எனக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுமா பிரதர், என் பிள்ளைகளும் அப்படி ஒரு நாள் வருவாங்களா பிரதர், உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று யோவான் 1:4 வாசிக்கிறோம். என கண்வானுள்ளே தரிசனங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோட முடியலைங்க, இன்னும் இருக்கு. ஏன்னா ஒரு நாள் நம்ம பார்க்க போகிறோம், எக்காலம் துணிக்கும் இயேசு மகாராஜா என்ன செய்வார், வானத்திலிருந்து இறங்கி வருவார், கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, உயிரோடு எழுந்திருப்பார்கள், நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம், இவ்விதமாக யுகாயுகமாய் அங்கே அவரோடு தங்கி இருப்போம். ஐயா, தரிசனங்கள் ஒரு நாளும் மாறாது. ஏன்னா இயேசு போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார், நான் மீண்டும் வருவேன்,
நான் வந்து நான் எங்க இருக்கனோ அதே இடத்துல உங்களை என்ன செய்வேன், வைத்துக் கொள்வேன், கூடவே வைத்துக் கொள்வான் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமா அந்த தரிசனம் நிறைவேறும். நாம நினைப்போம், வருவாரா வருவாரா வருவாரா, எங்க அப்பா காலத்துல, எங்க தாத்தா காலத்துல, என் பாட்டி காலத்துல, பூட்டங்காலத்துல சொல்லப்பட்டது உண்மை. 2 பேதுரு 3:9 படி ஆண்டவர் வருகை தாமதிக்கிறது என்று கூட சிலர் இந்த தரிசனம் நிறைவேறுமா அப்படின்னு நினைக்கலாம். 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், அவர் பண்ணின வாக்குத்தத்தில தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாது. அதுதாங்க, அதுதாங்க விசேஷம். என்ன விசேஷம்? ஒருவரும், யாரும் கெட்டு போயிடக்கூடாது. நாம நினைப்போம், எங்க அப்பா காலத்திலயும் சொன்னாங்க, என் காலத்திலயும் சொன்னாங்க, எனக்கு பிள்ளைய காலத்திலயும் சொல்றாங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. அதே 8 வசனத்தை வாசிக்க கொஞ்சம். பிரியமானவர்கள், பிரியமானவர்களை யார் நம்ம பார்த்தா சொல்றாரு, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும். நல்லா கவனிங்க, இதுதான் நமக்கு அநேக நேரம் தெரிய மாட்டேங்குது. நமக்கு ஒரு நாள் போறதே சில நேரம் பெரிய யுகம் மாதிரி தெரியும் பாங்க. சிலெல்லாம் வயது முதிர் காலத்துல புலம்புறோம், ஒரு நாள் போறது என்ன பாடா இருக்குமோ. ஆனா ஆண்டவருடைய பார்வையில எப்படி சொல்றாரு, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு, கர்த்தருக்கு ஒரு நாள், ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இந்த ஒரு காரியத்தை நீங்க அறியணும், அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி, ஒரு நாள் 1000 வருஷம் மாதிரி. அவர் நினைச்சா அப்படியே பின்னிட்டு தள்ள முடியும். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில சூரிய கடிகாரத்தையே பின்னிட்டு தள்ளினது நீங்க மறக்க கூடாது. 15 வருஷம் பின்னாடி தள்ளினார். எசேக்கியா கேட்டார், முன்னாடி தள்ளவா பின்னாடி தள்ளவா? அவன் சொன்னான், முன்னாடி தள்ளது எல்லாருக்கும் லேசு, ஆனா பின்னாடி தள்ளணும். பாகைக்கு பாகை 10 சாயை பின்னிட்டு திருப்பினார். அவர் காலங்களை பின்னிட்டு திருப்பவும் முடியும், முன்னிட்டு தள்ளவும் முடியும். அதை நாம் அறிந்து கொள்ளணும். அதனாலதான் நமக்கு தெரியல, தாமதிக்கிறார் என்று நாம எண்ணுகிறோம். ஆனா அவர் வாக்குத்தத்தத்தின்படி தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவர்கள். விருப்பம் என்ன தெரியுமா? எல்லா மக்களும் மனம் திரும்பணும். தீயவர் திருடர், கொடியவர் கொலைஞர், இயேசுவில் மாற்றம் பெற்றார், மாறிய மனதுடன் மங்கள வாழ்வுக்கு அழைக்கிறார். ஓடிவா, பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன புது மனம் புது வாழ்வு மலர்ந்திடுதே. தேவையின் ஆவியினால் விடுதலை பெற்றவர் பலருண்டு. இயேசு மகாராஜா உன்னையும் என்னையும் அழைக்கத்தான் காத்திருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் எல்லோரையும் நான் மனமார வாழ்த்துகிறேன். காரணம், காலையில் எழுந்த உடனே பார்க்குறீங்க, படுக்க போகிறதுக்கு முன்னாடி சிலர் பார்க்குறீங்க, சிலர் மதியத்தில் பார்க்குறீங்க. எப்படி பார்த்தாலும் ஆண்டவருக்கு மகிமை. பார்க்கிறதோடு நிற்காமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு பிரதர்? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வேண்டும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், இன்னும் எத்தனையோ பேர் மனம் திரும்ப வேண்டும். அதனால தான் ஆண்டவரும் காத்திருக்கார், நம்மளும் காத்திருக்கணும். சிலலாம் சொன்னீங்க, என் பிள்ளைலாம் மனம் மாறிடுவானா? நிச்சயமா. ஐயா, எப்பேற்பட்ட கொடியவர் கூட மனம் திரும்பினான். சிலுவையிலே ஒரு கள்ளன் மனம் திரும்பினான். உடனே கேட்டான், உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினச்சிக்கோறேன்னா. எனக்கு கண்பானுள்ளே, மாறும் இவ்வுலகத்தில் மாறாதது ஒன்று தான். மாறிடும் மனிதன் மாறுவான், ஆனால் மாறாத தேவன். நாம் எப்பவும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் தன்னை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்த கர்த்தர் இன்றைக்கும் காத்திருக்கிறார். ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க, இதன் தேவைகள் சந்திக்க பண்ணும். ஒரு நாள் ப்ரோக்ராம் வரனா 4000 ரூபா கட்டித்தான் வரணும். அது மட்டும் இல்லை, இந்த சபை முற்றிலும் பார்வையற்ற மக்கள் நிறைந்த சபை. இது காணிக்க, எந்த காணிக்க சபையிலிருந்து நான் எதிர்பார்த்து நின்னதில்லை, நிற்க போகிறதும் இல்லை.
தொலைக்காட்சி வழியாக தெருவில் பிரசங்கம் பண்ண ஏதாவது கூட்டங்களுக்கு போகிறேன், அதை வச்சு தான் இந்த சபை நடக்குது. இப்போ கூட திருநெல்வேலியில் ஒரு சமையலரை கட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தான் அதற்கு கட்டுமான பணிக்கு இன்னும் பல காரியத்தை சந்திக்கணும். ஏன்னா காங்கிரீட் கூட போடலை, வெளியே மரத்தடியில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆலயத்தில் இன்னும் எத்தனையோ பழுதுகள் பார்க்கப்படாமல் இருக்கிறது. இன்னும் சரியான ஆடியோக்கள் கூட இன்னும் வைக்கப்படலை. ஆண்டவர் சித்தமானா எல்லா தினத்தின் காலத்தில் செய்வார். இதன் மத்தியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் யாரையும் சாப்பிடாமல் கூட அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தாங்கலாம். அதே போல் அப்பா அம்மா கண்ணுதிரியாட்டாலும் அந்த பிள்ளைகள் பார்வை தெரிந்த பிள்ளைகள், ஆண்டவருடைய கிருபை ரெண்டு பேருக்கும் கண்ணுதிரியால் அந்த பிள்ளைகளுக்கு பார்வை தெரியுது. ஆனால் அந்த பிள்ளைகள் கல்வியை பெற வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளின் கல்விக்காக உதவுகிற சிலரை கர்த்தர் எழுப்படுத்தி தர வேண்டும். நீங்களும் அதற்காக ஜெபிங்க. எப்படி தொடர்பு கொள்ள கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு ஃபோன் நம்பர்லேயும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பேயோ ஃபோன்பே எல்லாம் உண்டு. அது மட்டும் இல்லை, என்னிடத்தில் கேட்கலாம். ஐயா, ஒருவேளை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் எப்படி விரும்பினால் தாராளமாக வரலாம். ஆனால் ஃபோன் பண்ணிட்டு வாங்க, அலைஞ்சிடாதீங்க. இடம் தெரியாமல் அலைஞ்சு அங்கங்கே இருக்கிறதோட ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களை நானே இருக்கிற டைம் சொல்லி கரெக்டாக வர சொல்வேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எப்பவும் சொல்லலாம், இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளில் குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது முடிவிலே தான் விளங்கும். தாமதிக்கும், ஆனால் தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்க வேண்டும். நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொன்னபடி யார் யாருக்கு எந்தெந்த தரிசனங்களை கர்த்தர் கொடுத்தாரோ அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கையோடு காத்திருங்க. கர்த்தர் உங்கள் ஏற்ற காலத்திலே, அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் உங்களுக்கு கொடுத்ததை உறுதிப்படுத்தியே தீருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.